போகிறோம். அதை பற்றி சொல்லாததுக்கு நாங்கள் டீமை கூப்பிட்றேன். கௌதம், வித்யா, ராஜகுரு, எங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ப்ரோக்ராம்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. நிறைய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது ஃபாஸ்ட்டு சாங்ஸ் எல்லாமே இப்போ வரப்போகுது. இந்த இது சென்னை வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து இங்கே தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டு ஒன்று உருவாக்கி அதை வந்து ஒரு எல்லாருமே இந்த தமிழ் சங்கத்தில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்க எல்லாருமே அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு $10,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ட் பண்ண அந்த டீமுக்கு நீங்கள் இன்னொரு தடவை கரகோஷம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்கள்லாம் தாராளமாக கொடுத்து உதவிய அனைவருக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டில் சொல்லிட்டுங்க. சென்னையில் வந்து இங்கே எத்தனை பேர், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருப்பீங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். கிட்டத்தட்ட நான் இருந்த ஒரு 27 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் இந்த புயல், எத்தனை புயலுங்க வந்திருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு அஃபெக்டான ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த நிலைமையிலையும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் கவர்மெண்ட்டு செய்ததை விட மக்களுக்கு மக்கள் உதவி செய்த விஷயந்தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த இந்த தடவை நான் உண்மையிலே சென்னையிலேருந்து வந்தேன்றது வந்து நான் அவ்வளோ பெருமையாக முன்னாடி சொல்லிக்க மாட்டேன். நான் இப்போது இந்த வெள்ள நிவாரண எஃபர்ட்டில் பார்த்திங்கன்னா மனித நேயத்தினுடைய உச்சக்கட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. நம்மளால் மதங்களை மறந்து ஜாதிகளை தாண்டி ஒருவரும் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்கு உதவுவதும், இந்துக்கள் வந்து இஸ்லாமியருக்கு உதவுவதும், கிறிஸ்துவர் இந்த மாதிரி மதங்களை எல்லாம் தாண்டி ஒரு மனித நேயத்தையும் ஒற்றுமையும்